அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் முத்துசெல்வத்தின் இன்றைய காலைவாணியில் இருக்கே செப்டம்பர் மாதம் 14 இன்றைக்கான விரிவான காலைவாணியில் இருக்காக அதிகாலை சரியாக 6 ஆடியோவாக பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். வானிலை சார்ந்த உடனடி செய்திகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றைக்கு கனமழை எதிர்பார்க்கலாம். நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களிலும், தேனி, திருப்பூர் மற்றும் ஈரோடு, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைக்கு இடியுடன் கூடிய கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மதுரை, சிவகங்கை, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைக்கு பரவலாக இடியுடன் கூடிய மழை என்பது மதியத்திற்கு பிறகு, அதாவது நீண்ட நாட்களுக்கு பிறகு, ஒரு 5 பிறகு மீண்டும் மதுரை, சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் இன்றைக்கு இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம். சில இடங்களில் கனமழை வரையிலும் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திருச்சி, மதுரை மற்றும் கரூர், அரியலூர், பெரம்பலூர், நாமக்கல், தருமபுரி, ஒசூர், திருவண்ணாமலை, ஈரோடு, சேலம், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை மற்றும் செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களிலும், காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைக்கு மழை பெய்யக்கூடும். திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைக்கு சிறப்பான மழை எதிர்பார்க்கலாம். மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு நேரங்களில் இன்றைக்கு இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் பரவலான மழையை பொறுத்தவரையில் இன்று இதிலிருந்து அடுத்து வரக்கூடிய 3 விட்டு தமிழகம் முழுவதும் மழை என்பது இடியுடன் கூடிய மழை என்பது பதிவாக வாய்ப்புள்ளது. வரும் 18 மேல் தென் தமிழக மாவட்டங்களில் மழைப்பொழிவு என்பது தீவிரமடையக்கூடும். தென் தமிழக மாவட்டங்களில் ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை மற்றும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய மழை என்பது எதிர்பார்க்கலாம். சில இடங்களில் காற்றுடன் கூடிய மிக கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது 18 இருக்கிறது. 18 சுமார் 23 வரையிலும் பல்வேறு மாவட்டங்களில், தென் மாவட்டங்கள், தென் தமிழகத்தை ஒட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களில் பரவலாக மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் 25 பிறகு அல்லது 24 பிறகு தமிழகத்தில் வெப்பச்சலன இடிமலை என்பது அதிகரிக்கும் போல் தெரிகிறது. அதனால் விவசாயிகளை பொறுத்தவரையில் 20 முதல் விதைப்பு பணிகளை தொடங்கினால் 25 தொடர்ச்சியான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 20 தொடங்கி 25 உங்களுடைய பணிகளை நிறைவு செய்து கொள்ளுங்கள். 25 மேல் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். சில இடங்களில் காற்றுடன் கூடிய மிக கனமழை, அதீத கனமழை இந்த அளவுக்கு கூட வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. 25 மேல் தொடர்ந்து இணைந்திருங்கள்.